கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆனால் இம்மன்னனின் கல்வெட்டுகள் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் இல்லை முதலாம் வீர ராஜேந்திரனின் கல்வெட்டில்தான் இக்கோவிலில் உள்ள சோழர் கல்வெட்டுகளில் முதலாவதாகும் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகனான வீர ராஜேந்திரன் ஐந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டு தான் முதன் முதலில் இக்கோவிலில் வெட்டப்பட்டுள்ளது சுமார் இருநூத்தி பதினாறு வரிகள் கொண்ட நீண்ட அக்கல்வெட்டில் தன் தந்தை இருபத்தி மூன்றாவது ஆட்சியாண்டில் வழங்க தானங்களையும் தம் தமையனான முதலாம் ராஜாதிராஜனின் இருபத்தி ஆறு முப்பதாவது ஆட்சியாண்டில் வழங்கிய தானங்களையும் மற்றும் தான் வழங்கும் தானங்களையும் குறிப்பிடுகின்றான் இந்த கல்வெட்டை இங்கு பொறிக்கும்படி வீர ராஜேந்திரன் ஆணையிட்டிருக்கிறான் அவன் காஞ்சிபுரத்திலிருந்த அரண்மனையில் அமர்ந்திருந்தபோது போது இவ்வாணையிட்டான் என கல்வெட்டு கூறுகிறது ஆதலின் இக்கோவில் ராஜேந்திர சோழனின் இருபத்தி மூன்றாம் ஆட்சி ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்று தெரியலாம் இக்கோவிலுக்கு ராஜேந்திர சோழனும் ராஜாதி ராஜனும் வீர ராஜேந்திரனும் வழிபாட்டுக்காக கொடுத்த பல ஊர்களை இக்கல்வெட்டு குறிக்கிறது அந்த தானங்களே வீர ஆட்சியில் கோவிலில் பொறிக்கப்பட்டன சோழ மண்டலத்து பல நாட்டு பிரிவுகளையும் அளிக்க வேண்டிய நெல்லையும் அதோடு அரசாங்க அதிகாரிகளாக யார் யார் பணி புரிந்தார்கள் அவர்களது பணிகள் என்ன என்பதையும் இக்கல்வெட்டு தெளிவாக கூறுகிறது ராஜேந்திர சோழனை குறிக்கும் போது பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் என்றும் ராஜாதி ராஜனை கல்யாணபுரமும் கொல்லாபுரமும் கொண்டு யானை மேல் துஞ்சின அண்ணல் என்றும் குறிக்கிறது வீர ராஜேந்திரனின் ஆணையை திருமந்திர ஓலை என்ற பதவி வகுத்த அதிகாரி அரசன் சொல்ல எழுதினான் அவன் பெயர் பல்லவராயன் என்பதாகும் இவன் எழுதியதை மூன்று மேலதிகாரிகள் ஒப்பிட்டு பார்த்தனர் அவர்களது பதவி திருமந்திர ஓலை நாயகம் என்பதாம் வானாதிராஜன் மதுராந்தங்க பிரம்மாதிராஜன் பல்லவராயன் என்பவர்கள் அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்தனர் இவர்கள் தவிர மேலும் அறுபத்தி நான்கு அதிகாரிகள் இக்கல்வெட்டில் குறிக்கப்படுகின்றனர் ராஜேந்திரனின் தேவி வானவன் மாதேவியையும் ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்கை தேவியையும் குறிக்கும் துண்டு கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி மூன்று களத்துக்கு மேல் நெல் அளக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட ஊர் மட்டும் இருபதாயிரம் களத்துக்கு மேல் நெல் அளந்தது ராஜேந்திரன் அதாவது கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி எழுபதாம் கால கல் இக்கோவிலில் துண்டு கல்வெட்டுகளாக இரண்டு உள்ளன இவற்றில் தனி குலமுடையார் கோவிலுக்கு காசுகள் தானமாக விலக்கெடிக்க வழங்கப்பட்ட செய்தியை தெரிவிக்கின்றது முதலாம் குலோத்துங்கனின் மூன்று கல்வெட்டுகளில் கங்கை கொண்ட சோழபுர கோயிலில் உள்ளன இம்மன்னனின் நாற்பத்தோராம் ஆண்டு கல்வெட்டு மூலம் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி பதினொன்னாம் ஆண்டு கண்ணோஜி நாட்டை சேர்ந்த கஹடவால வம்சத்தரசன் ஸ்ரீ சந்திர தேவன் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த செய்தி தெரிய வருகின்றது மற்றொரு கல்வெட்டில் கோட்டாறு கோட்டையை இம்மன்னன் அழித்த செய்தியும் ஐந்து பாண்டிய மன்னர்களை வென்ற செய்தியும் கிரந்த எழுத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது முதல் குலோத்துங்க சோழன் பொத்தாளி மடத்து ராஜேந்திர சோழீஸ்வரம் என்னும் கோவிலுக்கு சுங்க தவிர்த்த சோழநல்லூர் என்னும் ஊரை தானமாக கொடுத்தான் இந்த ஆணையை குலோத்துங்கன் கங்கை கொண்ட சோழபுரத்து கங்கை கொண்ட சோழன் மாளிகையில் ஆதி பூமியில் கீழே சோபானத்து பள்ளிக்கட்டிலில் அமர்ந்திருந்த போது விடுத்தான் என்று கல்வெட்டு கூறும் ககடவாளத்தரசரின் கல்வெட்டை முன்னரே கூறினோம் விக்கிரம சோழனின் மூன்று கல்வெட்டுகள் முறையே மூன்று ஆறு ஒன்பதாம் ஆண்டுகளில் இவ்வூர் பொன்னேரியில் மதகு அமைக்கப்பட்ட செய்தி உள்ளது மேலும் இம்மன்னனின் பட்டரசியான திருப்பு வண்ண முழுதுடையால் என்பவள் கங்கை கொண்ட சோழபுர கோவிலில் சந்தி விலக்கேரிக்க வழங்கப்பட்ட கொடை குறித்து இக்கல்வெட்டுகளில் தெரிவிக்கின்றன இரண்டாம் குலத்துங்கன் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது காலத்திய எட்டு துண்டு கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன ஒரு கல்வெட்டில் கங்கை கொண்ட சோழபுர கோயிலில் உள்ள கூத்தாடு தேவர் சன்னதியில் பலகை படை என்ற கட்ட பகுதியை அமைத்த செய்தியும் இதனை அணுக்கிய செம்புக்குள மாணிக்கத்தார் என்பவர் செய்துள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு கல்வெட்டில் பழையாறு கிடவன் என்பவர் குறிப்பிடப்பட்டுள்ளார் இவர் சோழர்களின் பழைய தலைநகரை சேர்ந்தவராக இருத்தல் கூடும் இரண்டாம் ராஜாதிராஜனின் துண்டு கல்வெட்டு கோவிலில் உள்ளது மூன்றாம் குலோத்துங்கனின் நான்கு கல்வெட்டுகளும் இங்குள்ளன ஒரு கல்வெட்டில் இவனின் மகள் அம்மங்கை ஆழ்வார் என்பவர் குறிப்பிடப்படுகிறார் இதில் இவளும் புகழி ஆழ்வார் என்பவரும் கங்கை கொண்ட சோழபுரத்திலுள்ள இறைவன் முன்பு வெண் சாமரம் வீச வெண் சாமரத்தை தானமாக வழங்கியுள்ளனர் கங்கைக்குண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள வீர ராஜேந்திரனுடைய கல்வெட்டில் அரண்மனையின் பெயர் சோழகேரளன் திருமாளிகை என குறிப்பிடப்படுகிறது இதுபோன்று முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டில் இவ் அரண்மனையினை கங்கை கொண்டு சோழன் மாளிகை என குறிப்பிடுகிறது மேலும் இவ்வூர் கல்வெட்டிலிருந்து ஆதிபூமி பூமி கீழே சோபானம் மாவழி வானதராஜன் பள்ளிக்கட்டில் என அரண்மனையின் பகுதிகள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன அரண்மனையில் வெளிமேல் மண்டபம் என்ற இடத்தில் பல்லவராயன் இருக்கையிலிருந்து என பிற வெளியூர் கல்வெட்டுகளிலும் குறிப்புகள் கிடைக்கின்றன கல்வெட்டுகளிலிருந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் இவ்வரண்மனையினை சுற்றி இரு கோட்டை மதில்கள் இருந்துள்ளன அவை ராஜேந்திர சோழன் மதில் உள்படை வீட்டு மதில் குலோத்துங்க சோழன் கல்வெட்டிலிருந்து மேலும் ஒரு மதில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது அது குலோத்துங்க சோழன் திருமதில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு வரும் வழியினை குலோத்துங்க சோழன் திருமதில் பெருவழி என்று கூறுகிறது மேலும் பெருவழிகள் குறித்து கல்வெட்டிலிருந்து ராஜராஜன் பெருவழி ராஜேந்திரன் பெருவழி விலாங்குடையன் பெருவழி கூழையானை போன பெருவழி என தெரிய மற்றும் வேம்புக்குடி வாசல் என்ற வாயிலும் இருந்திருக்கிறது இவ்வரண்மனைக்கு கிழக்கே ஓடும் ஆற்றுக்கு மதுராந்தங்க வடவாறு என்ற பெயர் இருந்துள்ளது இன்றும் வடவாறு என்ற பெயரில் விளங்குகிறது மூன்றாம் குலத்துங்க சோழனின் கல்வெட்டிலிருந்து தரணி சிந்தாமணி பெருந்தெரு என்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் மும்முடி சோழ பெருந்தெரு என்றும் முடிகொண்ட சோழன் மடிகை என்றும் வணிகத்தலங்கள் இருந்துள்ளன மேலும் இரண்டாம் ராஜேந்திரனின் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ளாலை பெரிய அங்காடி திருப்புவன மாதேவி பேரங்காடி என இரு அங்காடிகள் இருந்துள்ளன மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு சோழராட்சி விழுந்தது பாண்டியர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி மாளிகையும் ஊரையும் அழித்துள்ளனர் பாண்டியர் காலத்தை சேர்ந்த ஏழு கல்வெட்டுகள் இக்கோவிலில் உள்ளன பாண்டிய மன்னர்களில் ஜடவர்மன் சுந்தர பாண்டியன் விக்கிரம பாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் ஆகியோர் இக்கோவிலில் வழிபாட்டுக்கு தானம் கொடுத்திருக்கிறார்கள் கோவிலுக்கு மட்டும் சுந்தர பாண்டியன் சந்தி ராஜாக்கள் நாயக்கன் சந்தி என்று சந்தி பூஜைக்கு தானமாக ஊர்களை கொடுத்துள்ளனர் இவர்களின் அரச முத்திரையான இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளன இக்கோவிலில் மிகவும் சிதைந்துள்ள இரண்டு பாண்டியர் கல்வெட்டுகளும் நான்காம் ஜடவர்ம சுந்தர பாண்டியனின் இரண்டு கல்வெட்டுகள் பெருமாள் பராக்கிரம பாண்டியன் கல்வெட்டு இரண்டாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் கல்வெட்டு ஐந்தாம் மாரவர்ம விக்கிர பாண்டியனின் இரண்டு கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன விஜயநகர அரசர்களில் வீர விருப்ப உடையார் இரண்டாம் தேவராயர் காலம் மல்லிகார்ஜுனராயரின் மூன்று கல்வெட்டுகள் விருப்பாக்ஷராயர் கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன கல்வெட்டுகளில் கோவிலுக்கு இவர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட நில கொடைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றில் இருந்த வைப்பூர் திருவேங்கடமுடையான் ஏகாம்பரநாத காங்கேயன் என்பவன் இங்கு ஒரு மடத்துக்கு அளித்த தானத்தை ஒரு கல்வெட்டு குறிக்கிறது காஷ்மீர தேசத்திலிருந்து வந்த காஷ்மீரராயன் என்பவன் இவ்வூர் கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறான் கிருஷ்ண தேவராயர் காலத்தில் இறைவரி கொடுத்த கோவில்களில் கங்கை கொண்ட சோழபுர கோயிலும் உண்டு மேலும் விஜயநகர அரசர்களின் அரச பிரதிநிதிகளான செஞ்சி நாயக்க மன்னர் துப்பாக்கி கிருஷ்ணப்ப நாயக்கரின் கல்வெட்டில் அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கங்கை கொண்ட மாதேவருக்கு நிலம் வழங்கப்பட்ட செய்தியும் இந்நிலம் சர்வமானிய இறையிலாக வழங்கப்பட்டதையும் அறிய முடிகிறது ஆங்கிலேயர் காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்தவர்கள் உடையார் பாளைய ஜமீன்தார்கள் ஆவர் இவர்களில் காலாட்கள் தோழன் என்ற பாளையக்காரர் இக்கோவிலில் உள்ள சிங்கமுக கிணற்றினை அமைத்துள்ளார் என்ற செய்தி தெலுங்கிலும் தமிழிலும் எழுதப்பட்டுள்ளன மேலும் இவர் கோவிலின் கிழக்கு புற நுழைவு வாயிலில் சிறிய மண்டபத்தினை கட்டியுள்ளார் அதனை தன் பெயரால் காலாட்கள் தோழன் மண்டபம் என வழங்கியுள்ளார் கோவில் விமான ஸ்தூபியிலும் காலாட்கள் தோழன் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளன எனவே ஸ்தூபியும் கோயிலும் இவர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடும் என தெரிகின்றது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறில் பிரெஞ்சு படையெடுப்பின் போதும் கிபி ஆயிரத்தி அறுபத்தைந்தில் ஆங்கிலேயர் உதவியோடு நவாப் படையெடுப்பின் போதும் இவ்வூரும் இக்கோவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்தியன் ஆன்டிக்வரி என்ற நூலில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் கொள்ளிட நதியில் அணை கட்டப்பட்ட போது இக்கோவில் கற்கள் பொது பணித்துறையினரால் கொண்டு செல்லப்பட்டு அணைக்கு பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பு உள்ளது இவ்வாறு கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் மிகவும் ஓங்கி உயர்ந்து விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி மெல்ல மெல்ல வீழ்ச்சியுற்று கி பி பத்தொன்பன்றாம் நூற்றாண்டில் மிக சிறிய கிராமமாக விளங்கியது பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்க